Assalamualaikum everyone, welcome back to our channel. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை சந்திக்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல காரசாரமா ஒரு நண்டு கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். அதுலயும் என்ன ஸ்பெஷல்னு சொன்னா, இந்த கறியை சமைச்சது வந்து எங்கட ஹஸ்பண்ட். பொதுவாகவே லேடிஸ் குக் பண்ற மாதிரி இல்லாம ஜென்ஸ் குக் பண்ணக்குள்ள வந்து அதுல போடுற திங்ஸ் வெங்காயமா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா தக்காளி மசாலா ஆயில்னு சொல்லி எல்லாத்தையுமே அளந்து அளந்து போடாம அள்ளி அள்ளி கொட்டி சமைப்பாங்க இல்லையா. அப்படி அள்ளி அள்ளி கொட்டி சமைக்கிறதுனாலயோ என்னவோ தெரியா, லேடிஸ் குக் பண்ற கறியோட டேஸ்ட்டை விட ஜென்ஸ் குக் பண்ற கறியோட டேஸ்ட் வந்து டேஸ்ட் வைஸ்ல கொஞ்சம் தூக்கலா தான் இருக்குது. ஸோ இந்த தூக்கலான அசத்தலான நண்டு கறி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே நேரம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கம் லெட்ஸ் பிகின். கிராப் கறி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே தந்திருக்கிறேன், வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 கிலோவுக்கு தான் நாங்கள் வந்து கிராப் கறி குக் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ 2 கிலோன்றனால அதை கொஞ்சம் பரத்தி வச்சு குக் பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய சட்டி தான் எடுத்திருக்கிறோம். ஸோ சட்டி வந்து கொஞ்சமாக சூடாவினோடனே அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கொள்ளணும். ஆயில் கொஞ்சமாக சூடாகி வார நேரத்தில் அதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி வார நேரத்தில் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கொள்ளணும். இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா முருக வச்சுக்கொள்ளணும். இதுக்கிடையில் வந்து கறி லீவ்ஸும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இதோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 2 கறிக்கொச்சிக்காய் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசம் எல்லாம் போய்த்து நல்லா முருகி வார நேரத்தில் வந்து நாங்கள் மசாலாவை சேர்த்திக்கொள்ளணும். இதுக்காக வந்து ஃபஸ்ட்டாக கட்டர் தூள், அடுத்தது வந்து சிவப்பு கொச்சிக்காய் தூள், மஞ்சள் தூள், அதோடு சேர்த்து கறி பவுடர் துணப்பகக்கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அடுத்ததாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அதோட வந்து மிளகு நச்சீர தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். மிளகு நச்சீர தூள் சேர்த்துற ரீசன் வந்து கறியோட ஸ்பைசினஸை கூட்டுறதுக்காக மட்டும் இல்லாமல் கறி தாளிக்கிற நேரமும் வந்து இது வந்து நல்ல ஒரு அரோமா ஒன்றை கொடுக்குது. அடுத்ததாக வந்து இதில் டொமேட்டோ பேஸ்ட், அதோட வந்து டொமேட்டோஸை வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்து அதையும் இதோட வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். டொமேட்டோஸ் டொமேட்டோ பேஸ்ட் மசாலா எல்லாம் நல்லா குக்காகி வார நேரத்தில் கறி வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சோப்பு கலரில் எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து எங்களுக்கு கறியை குக் பண்ணி கொள்றதுக்கு தேவையான அளவு கிரேவி தேவையான மாதிரிக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணி கொள்ளணும். வாட்டரையும் சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கிராப்ஸ் எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்து கொள்ளணும்.
கிராப் அங்குக்குள்ளே வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால சொல்கிறேன். கிராப்பில் வந்து மேல் கிராப்பை விட ஃபீமேல் கிராப் தான் பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்கும் சைஸ்லேயும். அதே நேரம் அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற மீட் வந்து மேல் கிராப்பை விட ஃபீமேல் கிராப்பில் தான் கூடுதலாக இருக்கும். அதனால் வாங்குகிற நேரத்துக்கு வந்து ஃபீமேல் கிராப்பாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் ப்ரைஸ் வைஸில் பார்த்தோன்னு சொன்னால் கூட மேல் கிராப்பை விட ஃபீமேல் கிராப் வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லேயும் கூடுதலாக தான் இருக்கும். கிராப்ஸ் எல்லாத்தையும் குக் பண்ணுறதுக்காக கிரேவியில் அடுக்கிட்டு அடுத்ததாக வந்து இதுக்கு மேலால் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கொள்கிறோம். இது வந்து முற்றிலும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விரும்பினு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கிராப்ஸ் எல்லாத்தையும் கிரேவியில் அடுக்கிட்டு குக் பண்ணுற நேரம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி வத்தி வார மாதிரிக்கு கறியை செஞ்செடுத்துக்கொள்ளுங்க. இந்த கறி வந்து வத்தி எடுத்தேன்னு சொன்னால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிறண்ட மாதிரி பான் இல்லைன்னு சொன்னால் ரொட்டியோட சாப்பிடக்குள்ள வந்து டேஸ்ட் வந்து மிச்சமுமே தூக்கலாக இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து கிரேவி வச்சு சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரிக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து காரசாரமான அசத்தலானங்கிற நண்டு கறி வந்து ரெடி ஆகிட்டு இதை பார்க்கக்குள்ளே வந்து உங்களுக்கு விளங்கும். இந்த கறியை வந்து நல்லா வத்த வச்சு பிறண்ட மாதிரி எடுத்திருக்குது. இந்த கறியோடு நாங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரெட் தான் சாப்பிட்டுருந்தோம். இதே மாதிரி உங்களுக்கும் காரசாரமான அசத்தலான ஒரு கறி செஞ்சு பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயமாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கறியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கட்டாயமாக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஷால்லா இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஹேவ் அ லவ்லி டே. டேக் கேர். பை பை.